வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் ஏப்ரல் 16, 2021. தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. முதலில் பார்க்க போறது உலக செய்திகள். விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்துச் செல்லும் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் பரிசோதனை டெக்சாஸ் மாகாணத்தில் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. இந்த ஆண்டில் 2வது முறையாகவும் ஒட்டுமொத்தமாக 15வது முறையாகவும் இந்த பரிசோதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக இந்தியா பிரான்ஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்திய மண்ணிலிருந்து மனிதர்களை முதன் முதலாக விண்வெளிக்கு அனுப்புவதற்கான பணிகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜான் ஈவ லெடிரியன், இஸ்ரோ தலைவர் சிவன் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. நாடு சுதந்திரமடைந்த 75வது ஆண்டான 2022க்குள் மனிதர்களை விண்வெளிக்கு செலுத்த திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய செய்திகள். இந்திய விமானப்படை தளபதிகள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு ஏப்ரல் 15 தொடங்கியது. நாட்டில் நிலவும் பாதுகாப்பு சூழல் குறித்து இம்மாநாட்டின் போது ஆய்வு செய்யப்பட உள்ளது. விமானப்படை தளபதிகள் மாநாடு ஆண்டுக்கு 2 முறை நடைபெறுவது வழக்கம். நடப்பாண்டின் 1வது மாநாடு தில்லியில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் தொடங்கியது. இம்மாநாட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி அஹார் கிராந்தி என்ற புதிய முயற்சியை தொடங்கினார். இந்த முயற்சி இந்தியாவில் ஊட்டச்சத்து சீரான உணவு குறித்த விழிப்புணர்வை பரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உத்தம் அஹார், உத்தம் விசார் என்பது நல்ல உணவு நல்ல அறிவாற்றல் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பசுமை கடன் பத்திரங்களை வெளியிட்டுள்ள முதல் மாநகராட்சி காஷியாபாத் மாநகராட்சி, உத்தரப்பிரதேசம். தி ஆப்தமாலஜிஸ்ட் இதழ் சர்வதேச மருத்துவர்கள் 100 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் சென்னையைச் சேர்ந்த சூசன் ஜேக்கப் இடம் பெற்றுள்ளார். இவர் அகர்வால்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றுபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீன் வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகமானது ஆயுஷ் அமைச்சகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது ஆயுர்வேதத்தின் கருத்தையும் அதனுடன் தொடர்புடைய துறைகளையும் கால்நடை அறிவியலில் அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2020-21 நிதியாண்டில் பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனாவை வெற்றிகரமாக அமல்படுத்துவதற்காக ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் மாவட்டம் யூனியன் பிரதேசம் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்தது. இது 2020-21 நிதியாண்டில் 560.49 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 13, 2021 அன்று தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் NCDC இந்தியா முழுவதும் உள்ள கூட்டுறவுகளின் மேம்பாட்டு பணிகளுக்கு நிதியளிப்பதற்காக ₹600 கோடி கடனை பெறுவதற்காக ஜெர்மன் முதலீட்டு வங்கியான டாய்ச் வங்கி ஏஜியுடன் ஓர் ஒப்பந்தம் செய்தது. அடுத்து விளையாட்டு செய்திகள். கஜகஸ்தானின் அல்மேட்டி நகரில் நடைபெறும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சரிதா தொடர்ந்து 2வது முறையாக தங்கம் வென்றார். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்துச் செல்லும் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தின் நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் பரிசோதனை எந்த மாகாணத்தில் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது? விடை டெக்சாஸ் மாகாணம். எந்த திட்டத்தின் கீழ் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ஒப்பந்தம் இந்தியா பிரான்ஸ் இடையே கையெழுத்தானது?
விடை ககன்யான் திட்டம். 2021 ஆண்டுக்கான இந்திய விமானப்படை தளபதிகள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு என்று தொடங்கியது? விடை ஏப்ரல் 15. அஹார் கிராந்தி என்ற புதிய முயற்சியை தொடங்கியது யார்? விடை மத்திய துறை சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன். அஹார் கிராந்தி என்ற புதிய முயற்சி என்று தொடங்கப்பட்டது? விடை ஏப்ரல் 13, 2021. உத்தம் அஹார், உத்தம் விச்சார் என்பது எவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விடை நல்ல உணவு, நல்ல அறிவாற்றல். பசுமை கடன் பத்திரங்களை வெளியிட்டுள்ள முதல் மாநகராட்சி எது? விடை காஷியாபாத் மாநகராட்சி, உத்தரப்பிரதேசம். தி ஆப்தமாலஜிஸ்ட் இதழ் வெளியிட்ட சர்வதேச மருத்துவர்கள் 100 பேர் கொண்ட பட்டியல் தமிழகத்தைச் சேர்ந்த யார் இடம் பெற்றுள்ளார்? விடை சூசன் ஜேக்கப். மீன் வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகமானது எந்த அமைச்சகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? விடை ஆயுஷ் அமைச்சகம். 2020-21 நிதியாண்டில் பிரதான் மந்திரி கிராம சதாக் யோஜனாவை வெற்றிகரமாக அமல்படுத்துவதற்காக எந்த மாவட்டம் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்தது? விடை ஜம்மு காஷ்மீர், உதம்பூர் மாவட்டம். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் NCDC இந்தியா முழுவதும் உள்ள கூட்டுறவுகளின் மேம்பாட்டு பணிகளுக்கு எத்தனை கோடி நிதியளிப்பதாக உள்ளது? விடை ரூபாய் 600 கோடி. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் இந்தியா முழுவதும் உள்ள கூட்டுறவுகளின் மேம்பாட்டு பணிகளுக்கு நிதியளிப்பதற்காக எந்த வங்கியுடன் ஒப்பந்தம் செய்தது? விடை ஜெர்மன் முதலீட்டு வங்கியான டாய்ச் வங்கி AG. 2021 ஆண்டுக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? விடை கஜகஸ்தானின் அல்மேட்டி நகர். ஏப்ரல் 15 குவிஸ் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆப்ஷன் ஏ தொலைக்காட்சி, ஆப்ஷன் பி தொழிற்சாலை, ஆப்ஷன் சி சுற்றுலா, ஆப்ஷன் டி வேளாண்மை. ஆன்சர் ஆப்ஷன் டி வேளாண்மை. தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் எதனை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் சி தியாகம். இந்தியாவில் பொது தேர்தல்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? விடை ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறைக்கு வித்திட்டவர் யார்? விடை ஆப்ஷன் டி மெக்காலே. டைக்ரி நெருக்கடி எந்த நாட்டுடன் தொடர்புடையது? விடை ஆப்ஷன் சி எத்தியோப்பியா. டுடே குவிஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். உலகிலேயே மிகப்பெரிய கோப்பை எந்த விளையாட்டுக்கு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கிரிக்கெட், ஆப்ஷன் பி கால்பந்து, ஆப்ஷன் சி ஹாக்கி, ஆப்ஷன் டி போலோ. கீழ்கண்ட மாநிலங்களில் புலிகள் காப்பகம் இல்லாத இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம், ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் சி உத்தரகாண்ட், ஆப்ஷன் டி கேரளா. இந்தியாவில் அகல இருப்பு பாதை ரயில் என்ஜின்கள் தயாரிக்கப்படும் இடம் எது? ஆப்ஷன் ஏ கான்பூர், ஆப்ஷன் பி பரோடா, ஆப்ஷன் சி சித்ரஞ்சன், ஆப்ஷன் டி சென்னை. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ அக்டோபர் 19, 2004, ஆப்ஷன் பி அக்டோபர் 12, 2005,
ஆப்ஷன் சி அக்டோபர் 22, 2010, ஆப்ஷன் டி ஜூலை 12, 2004. தில்லியை ஆண்ட முதல் பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ ரசியா பேகம், ஆப்ஷன் பி சாந்த் பிவி, ஆப்ஷன் சி மும்தாஜ் மஹால், ஆப்ஷன் டி மெஹருநிசா. இந்த குவிஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட இந்த குவிஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அப்டேட் ஆகும். இன்றைய திருக்குறள்: ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். விளக்கம்: உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவனே உயிர் வாழ்பவன், மற்றவன் செத்தவர்களுள் ஒருவனாகவே கருதப்படுவான். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு விஷேன் அகாடமி .com வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள விஷேன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.